ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆல்மண்ட் ஆயில் பேபி சோப் பார்க்க போகிறோம். இந்த பேபி சோப்பில் ஃபஸ்ட்டு நான் கேரியர் ரைஸ்லாம் எடுத்துக்கிறேன். எல்லா கேரியர் ரைஸ்லேருந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நான் அந்த சோப்புக்கு தேவையான லையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேஸ்டிக் சோடாவும் டிஸ்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வரவும் அது ஆயிலோட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் என்ன நான் கேரியர் ஆயில் சேர்த்துருக்கேன்னா, கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் எடுத்துருக்கேன். இந்த லையையும் ஸோ ஆயிலையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ளெண்ட் பண்ணிக்கிறணும். ஸ்காட்ச் வச்சு அப்புறம் பிளெண்டர் வச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணோம்னா ப்ளெண்ட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு வரும். தேவையான எசென்ஷியல் ஆயிலும் ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா ஊற்றிக்கோங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் ஊற்றிட்டு அதை மோல்டில் ஊற்றி எடுத்துக்கிறணும். மோல்டில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3-2 டேஸ் விட்டுருங்க, நல்ல செட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு 1 மந்த் ப்ரொவிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மண்ட் ஸ்வீட் ஆல்மண்ட் பேபி சோப்.